பல்லியையும் கரப்பான் பூச்சியையும் ஈஸியா வெரைட்டி அடிக்கிற டிப்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம் நான் இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதுல ஈக்குவல் அமௌண்ட் அளவுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளவுஸ் அதாவது கிராம்பை எடுத்திருக்கேன் அடுத்ததா நான் இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன் இந்த ஒவ்வொரு பொருட்கள்லயுமே இருந்த வர வாசனை வந்து பள்ளிக்கு சுத்தமா பிடிக்காது நான் இப்ப இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த ஜார்ல எடுத்திருக்கேன் இதை இப்போ நைஸ் பேஸ்டா தயார் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு இந்த பேஸ்டில் வந்து வெங்காய சாறு மட்டும்தான் தேவை அதனால ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இதோட சாறை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இந்த வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்குது அதோட வாசனை வந்து பள்ளிகளுக்கு பிடிக்காது இப்போ இதை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறப்போ வெங்காயத்தோட சாறு மட்டும் தனியாக வந்துடுது பாருங்க இப்போ நமக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி வெங்காய சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா இதில் கிராம்பு மற்றும் மிளகையும் சேர்த்து ஒரு சின்ன உரல்ல நைஸாக பொடியா பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சமா இருக்கிறதால மிக்சியில போட்டா அவ்வளவு நைசா பொடியாகாது அதனால சின்ன உரலை பயன்படுத்தி நைஸ் பவுடரா ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைசா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நைஸாக இருந்தா கூட போதும் இந்த பொடியை இப்ப ஒரு பவுல்ல எடுத்துடலாம் இப்ப ஒரு பவுல எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு தனி பவுலில் நம்ம வெங்காய சாறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கிடலாம் அதோட கிராம்பு மற்றும் மிளகை வந்து பவுடரா பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிடலாம் இதோட நாம ஒரு கிளாஸ் வெறும் தண்ணி பச்சை தண்ணிய சேர்த்துருக்கேன் அடுத்ததா இதுல டெட்டால் சோப்ப சேர்க்க போறேன் டெட்டாலிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லோ ஒயிட் அதே மாதிரி கேசரி கலர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கிடலாம் இந்த டெட்டால் சோப்போட ஸ்மெல் வந்து பள்ளிகளுக்கு சுத்தமா பிடிக்காது இந்த மாதிரி டெட்டால் சோப்பை சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க எதுக்குன்னா இந்த சோப் வந்து நல்லா கரைஞ்சிருக்குது ஒருவேளை உங்ககிட்ட டெட்டால் சோப் இல்லாட்டி அந்த லிக்விட் கூட பயன்படுத்தலாம் நீங்க சோப்புக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் லிக்விடையும் கலந்துக்கலாம் இது இப்போ நல்லா mix ஆயிருச்சு இதை இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லாட்டி காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா அத இந்த லிக்விட்ல டிப் பண்ணி ஒரு தட்டுல வச்சிருங்க எங்கெல்லாம் பல்லி வருதோ அந்த இடத்துல இந்த பஞ்சை வச்சிருங்க இப்ப இந்த லிக்விட ஒரு பில்டர் வச்சு வடிகட்டிடலாம் இந்த கிராம்பு மிளகு வாசனை பிளஸ் சல்ஃபரோட வாசனை இந்த லிக்விட்ல நல்லா தெரியுது வீட்டுல எந்த இடத்துலலாம் எல்லாம் பல்லிகள் தெரியுதோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றப்போ இந்த லிக்விடோட வாசனைக்கு அந்த இடத்துல பள்ளிகள் வருஷ கணக்கானாலும் உங்க வீட்டுக்கு வராது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே நன்றி நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்